இந்த எஃபெக்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் விஷன். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து அவங்க மைண்ட் ரீட் பண்ணி என்ன கலர் அவங்க நினச்சிட்ருக்காங்க, என்ன கலர் பார்த்தாங்க அப்படின்றத வந்து டேரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஏதோ ஒரு கலர் உள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ கலர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் இந்த மேஜிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மூடியை வந்து நான் பேக்கெட்டில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த கலரை வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி வைக்க போகிறோம்னா, நான் ஐயை வந்து க்ளோஸ் பண்ணி ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு கலரை போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஐயை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை தூக்கி போட்டு நம்ம கேட்ச் பிடிக்கிறோம். ஸோ கேட்ச் பிடிச்சி ஏதோ ஒரு கலரை வந்து நம்ம உள்ளே வச்சிட்டோம். ஓகே, உள்ளே வச்சு இப்போ நான் அந்த மூடியை எடுக்கிறேன். ஸோ மூடியை நான் வந்து கண் திறக்க மாட்டேன். ஸோ நல்லா பாருங்கள், நான் அப்படியே வந்து இதை வச்சுட்டு இப்போது நான் அதை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி அது என்ன கலருன்றது கூட எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ வீடியோ வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து கட் ஆகலை, கரெக்டாக? ஸோ இது வந்து நான் க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றதுலாம் வந்து ஸோ இந்த எஃபெக்டில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன கலர் வச்சேன்னு எனக்கு தெரியல. எஸ், இட்ஸ் க்ரீன் கலர். ஸோ இதில் வந்து எந்த கலர் வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து க்ரீன் கலர்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மேஜிக்கை பொறுத்த வரையும் இப்படி தான், நம்ம ஏதோ ஒரு கலர் வந்து உள்ளே வைப்போம். ஸோ அவங்கள வந்து அந்த கலரை பார்த்துக்க சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அதை மைண்ட் ரீட் பண்ணி ஸோ அந்த கலர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இதோட எஃபெக்ட்.